ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துருக்குறியம் தமிழ். டைட்டில் கார்டுக்கே எண்டு கார்டு வச்சுட்டாங்க நம்ம விக்னேஷ் சிவனுக்கு. விக்னேஷ் சிவன் வந்து சமீபத்தில் வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் இந்த படம் வந்து எடுத்திருந்தார். இந்த படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிது. நம்ம விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கதை கலந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண ஒரு படம் தான். பட் கடைசியில் யார் யார் கூட ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் யாருமே யாரோடையும் ஒன்று சேர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் மத்தியில் கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் வந்துட்டு என்ன மாதிரி படங்கள் வந்து பண்ணுவார், யாரோட வந்து கை கோப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்கவுங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டாங்க. கரெக்டாக இப்போ விஜய் சேதுபதிக்கு மேரி கிறிஸ்மஸ் வருது, நயன்தாரா அவங்க படம், சமந்தா அப்படியே அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவன் வந்துட்டு நம்ம அஜித்தோட வந்து கை கோக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியில் வந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து எப்படி இருக்க போது, ஒரு லவ் படமாக இருக்கும், ஏன்னா விக்னேஷ் சிவன் அந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கிறாரு. ஸோ சூப்பராக இருக்குமே சொல்லிட்டு ஃபேன்ஸுமே சரி விக்னேஷ் சிவனுமே சரி பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுவுமே காத்து வாக்கில் அப்படியே போயிடுச்சு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நடுவில் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல, நம்ம தலை என்னமோ இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு. அவர் அடுத்தடுத்த படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விடாமுயற்சியில் ரொம்ப விடாமுயற்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதனால் வந்து நம்ம விக்னேஷ் சிவன் வந்துட்டு பயங்கரமான மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டார். அடுத்தது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்டில் காலடி எடுத்து வைக்கிறாரு. யாருடன் பார்த்தீங்கன்னா நம்ம கோமாளி, லவ் டுடே இந்த படத்தில் வந்து நடித்து இயக்கி ஃபேமான நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ அவருடைய படம் சமீபத்தில் நம்ம எந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடுனுச்சுன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவர் டேரக்டாக ஹீரோவாக தான் நடிக்கிறாரு. ஸோ நம்மளுடைய விக்னேஷ் சிவன் தான் வந்து இயக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டில் வந்து LIC, லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த டைட்டிலுக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க ஒரு டைரக்டர் SS குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டைட்டில் வந்து என்னுடையது, நான் ஏற்கனவே என் படத்துக்காக இது வந்து நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளைம் பண்ணேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனம் தான் LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் கூட நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. அவங்க டைரெக்டாக விக்னேஷ் சிவன் வீட்டுக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது LIC அப்படின்றது வந்து எங்களுடைய நிறுவனத்துடைய பெயர், அது வந்து மற்றவங்க வந்து யூஸ் பண்ணுறது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு டைரெக்டாகவே விக்னேஷ் சிவனுக்கு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. இப்போ அவர் வந்துட்டு ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, படத்தோட டைட்டில் வந்து எடுக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பரவலாக இதை பற்றின பேச்சு வந்து போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாகவும் இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய பேர் என்னவாக இருக்கும் அப்படின்றது கூட எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட நியூஸ்லலாம் கூட LIC பற்றி சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸோ இப்போ இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி வலைத்தளத்துலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு பரவலாக பேசப்பட்டுருக்கு. அதாவது நான் பிழை அப்படின்னு பாட்டு எழுதின நம்ம விக்னேஷ் சிவன் படத்துடைய டைட்டிலே பிழை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.